வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். எக்ஸோ பிளானட்ஸ் நிறைய முறை நம்ம சேனலில் பேசின ஒரு டாபிக் தான். பூமிக்கு வெளியே, இந்த சோலார் சிஸ்டத்துக்கு கூட வெளியே, பூமி போன்ற கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுல அறிவியலாளர்களுக்கு, சயின்டிஸ்ட்க்கு, விண்ணாராய்ச்சியாளர்களுக்கு அலாதியான பிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனித இனம் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இனங்களுக்கான பரிணாம வளர்ச்சிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு பேரழிவு நம்மளை நோக்கி வருது, இல்லை ஒரு இயற்கை பேரிடர் வருது. அப்போது இங்கிருந்து நம்ம வேற ஒரு ஒரு பிளானெட்டுக்கு, ஒரு கிரகத்துக்கு நம்மளால் இடப்பெயர்வு செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதற்கான இடங்களை தேர்வு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது செய்யப்படுது. ஸோ இது வரைக்கும் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் வரலாறில் கிட்டத்தட்ட 4000 எக்ஸோ பிளானட்ஸை வந்து இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதில் சிலது மட்டும்தான் எர்த்தோட ட்வின், எர்த் லைக் பிளானட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எர்த் சிமிலாரிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குது. இதுதான் ஒரு பேராமீட்டர். அதாவது பூமியில் இப்போ நாம் வசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, இங்கே இருக்கக்கூடிய ஆப்டிமம் டெம்பரேச்சர், ப்ரெஷர், இதனை ஒத்த அளவுலேயும் கிராவிட்டிலையும் இதனை ஒத்த கிரகங்களை தான் நம்ம எக்ஸோ பிளானட்ஸில் நமக்கு ஹேபிட்டபுளாக நம்ம பார்க்குறோம். ஹேபிட்டபுள்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், வாழ தகுந்த அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது 2009 ஜூனில் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல் இருக்குது, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த பேப்பருடைய டிஸ்கிரிப்ஷனை, இந்த பேப்பருடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதன்படி டீ கார்டன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டீனா, நம்ம நார்மல் TEAT கிடையாது, TEE, டீ கார்டன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துலேருந்து 12.5 லைட் இயர்ஸ் தொலைவில் தான் இருக்குது, 12.5 ஒளியாண்டுகள் தொலைவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டார். நம்ம சூரியனை விட ஒரு 10 மடங்கு சின்ன ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, சூரியனை விட 10 மடங்கு சின்ன ஸ்டார்னால் எப்படி அங்கே இருக்கக்கூடிய பிளானெட்டில் மனிதர்களால் வசிக்க முடியும்? சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டும் எனர்ஜியும் நமக்கு தேவை, இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த டீ கார்டன் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ரெட் டுவார்ஃப் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெட் டுவார்ஃபுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நட்சத்திரம் அதனுடைய வாழ்நாள் எல்லாம் எரிந்து முடிந்து அதுக்கப்புறம் அது பிளாக் ஹோலாக மாதிரி டுவார்ஃப் இப்படி பல ஸ்டேஜஸ் கொண்டிருக்குங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இப்போ போனால் நம்ம டிவேட் ஆகி போயிடுவோம். ஸோ இப்படி ஒரு ரெட் டுவார்ஃபான ஒரு ஸ்டார் சிஸ்டமை கொண்ட ஒரு ஒரு அமைப்பில் அங்கே ரெண்டு பிளானட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, டீ கார்டன் ஸ்டார் பி அண்ட் டீ கார்டன் ஸ்டார் சி. இந்த ரெண்டு பிளானட்ஸுமே கிட்டத்தட்ட எர்த் லைக் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதை வச்சு அப்படின்னா, இதனுடைய மாஸ் அப்படிங்கிறது எர்த்தோடு கம்பேர் பண்ணும்போது 1.05% எர்த் லைக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமிக்கும் இந்த கிரகத்துக்கும் இடையேயான சிமிலாரிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 95% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ராக்கி சர்ஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். இது வந்து அதனுடைய தன்னுடைய நட்சத்திரத்தை, இப்போ பூமி தன்னைத்தானேவும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி அதனுடைய ஸ்டாரை இந்த டீ ஸ்டார் கார்டன் பி அண்ட் சி பிளானட் சுற்றுறதுக்கு தோராயமாக 4.91 டேஸ் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு இங்கே ஒரு வருஷங்கிறது 365 நாள். அந்த பிளானெட்டில், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த டீ ஸ்டார் கார்டன் பி அண்ட் சி இந்த பிளானட்ஸ்லாம் தன்னுடைய அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷங்கிறது 4 நாள் தான். ஜஸ்ட் இமேஜின், 4 நாளைக்கு ஒரு தடவை ஹாப்பி நியூ இயர் கொண்டாடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த பிளானெட்டில் இந்த அமைப்பு இருக்குது. சூரியனை விட 5000 டிகிரி செலிஷியஸ் இது வெப்பம் கம்மியாக விடக்கூடிய காரணத்தினால, இந்த ஸ்டார் வெளியிடக்கூடிய காரணத்தினால இந்த பிளானட்டினுடைய சீதோஷ்ண நிலை ரொம்ப ரம்யமாக இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கப்படுது. ராக்கியாக இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்போ எர்த்தில் வந்து நமக்கு தெரியும் 3/4 வந்து கடல் தான், ஓஷன் தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய பகுதி அந்த கால்வாசி பகுதியில் தான் வந்து நிலப்பகுதி இருக்குது. அதுலேயும் நமக்கு தெரியும் மணற்பகான பகுதி இருக்குது, மலைகள் இருக்குது, பாலைவனம் போன்ற பகுதிகள் இருக்குது, வளமான பகுதிகள் இருக்குது. ஆனால் இங்கே இந்த பிளானெட்டில் வந்து ராக்கி ஃபார்மேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த டீ ஸ்டார் கார்டன் பி அண்ட் சி இந்த ரெண்டு பிளானெட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஹேபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது 2019 இந்த டிஸ்கவரி வந்தப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் ஏனோ தெரியல, தமிழில் அதிகமான அஸ்ட்ரானமிக்கல் சேனல்ஸ் கூட இதை பற்றி பேசலை. அதனால தான் நம்ம இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி பேசுகிறோம். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த பிளானெட்டில் ஒரு காலத்தில் ஆக்டிவ் வால்கனோஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதனுடைய கோர் வந்து ரொம்ப ஆப்டிமமாக ஏர்லி எர்த், இன்றைக்கி இந்த பூமி ஃபார்ம் ஆன புதுசில் எப்படி இருந்திருக்குமோ அது போன்ற ஒரு ஸ்டேஜில் அந்த டீ ஸ்டார் கார்டன் பி
குறிப்பாக டீஸ்டார் கார்டன் பி அண்ட் சின்னு ரெண்டு சொன்னால் கூட டீஸ்டார் கார்டன் பி வந்து ரொம்ப ஆப்டிமமாக இருக்கும் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் டீ ஸ்டார் TEEGARDEN டீ ஸ்டார் கார்டன் டீ கார்டன். ஸோ இந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அஸ்ட்ரானமிக்கல் டீம் இருக்கு இல்லையா, இந்த ரிசர்ச் பண்ண அஸ்ட்ரோஃபிசிஸ் டீம், இதனுடைய லீடுக்கு பேர் வந்து போகாட் டீ ஸ்டார் கார்டன். இவர் வந்து நாசாவினுடைய கோடாட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ண ஒரு லீட் சயின்டிஸ்ட். ஸோ இவருடைய நினைவாக தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புது விஷயமா இருக்கிறதுனால நம்ம சேனல் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இன்னொரு யூனிக்கான சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.